வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ஸ்டோரி டைம்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பத்தி தான் சொல்ல போறோம். வாங்க கேட்கலாம். படிச்சு முடிச்ச இளைஞன் ஒரு பெரிய கார் கம்பெனியில வேலைக்கு சேர்றான். சுறுசுறுப்பா மட்டும் இல்லாம புத்திசாலித்தனமாவும் இருக்கான். வேலைக்கு சேர்ந்த கொஞ்ச நாள்ல அவனுக்கு ஒரு யோசனை தோணுது. தானே ஒரு காரை உருவாக்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சு ஒரு வடிவமைக்கிறான். அந்த யோசனைய முதலாளியிடம் போயிட்டு காட்டுறான். அந்த யோசனைய பார்த்துட்டு அற்புதம்னு சொல்லிட்டு முதலாளி வந்து சந்தோஷப்படுறாரு. இந்த மாதிரி ஒரு காரை எந்த கம்பெனி உருவாக்குனது இல்ல, நம்ம உருவாக்குவோம்னு சொல்லிட்டு உருவாக்க ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நாள்ல அப்படி ஒரு காரை உருவாக்குறாங்க. முதலாளிக்கு ரொம்ப சந்தோஷம். கார் அவ்வளோ அழகா இருக்கு. அந்த காரை மார்க்கெட்டிங்க்கு கொண்டு போகணும்னு சொல்லிட்டு அந்த கம்பெனியில இருந்து அந்த காரை வெளில எடுக்க முயற்சிக்கிறாங்க. அப்பதான் தெரிய வருது அந்த காரோட உயரம் நுழைவாயிலோட உயரத்தை விட 1 இன்ச் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு இளைஞன் ரொம்ப சோர்ந்து போறான். அவனோட உழைப்பு வீணா போயிடுச்சுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். கம்பெனியோட ஓனர் நுழைவாயின் மேற்பகுதியை வந்து இடிச்சுட்டு காரை வெளியில எடுத்துக்கலாம்னு சொல்றாரு. அங்க இருக்க ஒருத்தர் காரை இருக்கும் நுழைவாயில் வழியாவே எடுத்துட்டு போகலாம், கார் மேல விழுற கீறல்களை பெயிண்ட் மூலமா சரி பண்ணிக்கலாம்னு சொல்றாரு. முதலாளிக்கு அந்த யோசனை பிடிக்கல. புது கார் மேல கீறல் விழுறத அவர் விரும்பல. எல்லாரும் குழப்பமா இருக்காங்க, ஒரு ஏமாற்றமா இருக்காங்க. இவ்வளோ அழகான புதுசா வடிவமைச்ச காரை எப்படி வெளியில கொண்டு போறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருந்த அந்த கம்பெனியோட வாட்ச்மேன் தன்னோட முதலாளியிடம் போயிட்டு என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு, அதை சொல்லலாமான்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அந்த கம்பெனியில் இருக்கிறவங்களாம் இந்த வாட்ச்மேன் என்ன சொல்ல போறாருன்னு சொல்லிட்டு ஏளனமாக பார்க்குறாங்க. கம்பெனி ஓனர் யோசனையை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அனுமதி கொடுக்க அந்த வாட்ச்மேன் காரின் உயரம் நுழைவாயிலோட உயரத்தை விட 1 இன்ச் தான் அதிகமாக இருக்கு. இந்த காரோட 4 டயர்லையும் காற்றை இறக்கி விட்டுட்டு காரை ஈஸியாக வெளியில் எடுத்துட்டு திருப்பி அந்த டயருக்கு காற்றை நிரப்பலான்னு சொல்கிறாரு. இந்த யோசனைப்படியே காரையும் வெளில எடுக்கிறாங்க. அந்த வாட்ச்மேனையும் பாராட்டுறாரு ஓனர். இந்த கதையோட கருத்து ஒருத்தரோட தோற்றத்தையும் அவரோட நிலையையும் வச்சு அவர் சொல்ல வர கருத்தை அலட்சியப்படுத்தக்கூடாதுன்னு, காரோட 1 இன்ச் உயரத்தை குறைச்சது போல மனிதர்களோட ஈகோவையும் கோபத்தையும் குறைச்சா சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்றாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சைனிங் ஆஃப் சிவா.